வணக்கம், வெல்கம் டு சாந்தியின் அஞ்சரை பெட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான இனிப்பு மாங்காய் பச்சடி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றலாம். இப்போ காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நான் ஆயில் ஊற்றுறேன். ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாயிருச்சு. நம்ம இதில் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து பருப்பு போடுறோம். இது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கருகப்பில் போடுறோம். இது கூட நம்ம கீறி வச்சுருக்க மூணு பச்சை மிளகாய் போடலாம். இது கொஞ்சம் வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நான் ஒரு மாங்காயை மெல்லிசாக செத்தி வச்சுருக்கிறேன். நம்ம மெல்லிசாக செத்தினாதான் சீக்கிரம் வேகும். ரொம்ப குண்டு குண்டாக கட் பண்ணிட்டோம்னா வேக டைம் ஆகும். இப்போ நம்ம அரை டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்சிடும். இப்போ நம்ம மாங்காய் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் போடுறோம். நான் எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இது கூட ஒரு டீஸ்பூன் நான் கல்லுப்பு போடுறேன். இதை லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம இந்த மாங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மாங்காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் எந்த அளவு தண்ணி ஊற்றிருக்குங்கிறத பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் அது குழைய வேகும். இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ மாங்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாதி வெந்திருக்குது. இப்போ மாங்காய் பாதி வெந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் நல்லா குழைவாயிரும். இப்பயே கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ மாங்காய் வெந்திருச்சான்னு நம்ம பார்க்கலாம். மாங்காய் நல்லா குழைவாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நான் செத்தி வச்சுருக்கிற 100 கிராம் வெல்லம் இதில் போடுறேன். இது நல்லா கரையட்டும். இந்த மாங்காய் பச்சடி 1 வீக் வைத்தால் கூட கெட்டு போகாது. நம்ம டூர்லாம் போகிறப்ப இதை செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா சாதம் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மாதா ஊட்டாத சோத்தை மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாங்காய் பச்சடி ஊட்டும். வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் தான் அது கட்டியாகாமல் இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணி இந்த பச்சடியில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ அரிசி மாவு நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாவை இப்போ நம்ம இந்த பச்சடியில் சேர்த்திக்கலாம். இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால பச்சடி கொஞ்சம் கெட்டியாக்கி கொடுக்கும். அது இல்லாமல் எல்லா டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணும். நம்ம நான் வந்து இதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க நீங்கள் வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இது நம்ம ராவா பச்சரிசி போட்டிருக்கனால அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த உடனே நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடும். இது வந்து இனிப்பு புளிப்பு காரம் உப்பு 4 வகையான சுவையும் இதில் இருக்குது. இந்த பச்சடி பொதுவாக நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு செஞ்சு வச்சு படைக்கிறது பழக்கம். இது கூட வந்து வேப்பம்பூ சேர்த்திக்குவாங்க. வேப்பம்பூவை நம்ம தனியாக எண்ணெயில் லேசாக வதக்கி நம்ம போட்டுட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேப்பம்பூ கசப்பும் தெரியாது. குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம பண்ண மாங்காய் பச்சடி சூப்பராக வந்திருக்கு. இந்த பச்சடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெல் பட்டன் அமைக்கி ஷாந்தின் அஞ்சரை பெட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.